minutes before pathingana na ellathayum mix paniten dry yeast sugar warm water moonu mix paniten 15 minutes kalichu paakumbodhu yeast activate aayi ipdi da irukum ungalku maida potruken pinch of salt indalo potta podum pinch of salt add panirken ipa na the activate ana yeast oda seithu pesey poren onna mix pannalam iruken ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் பிசைஞ்சு முடிச்சோன்னே இது இன்னும் நம்ம சாஃப்ட் அண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அது மேலே நான் பட்டர் மட்டும் தடவி வைக்க போகிறேன் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கேன் ஒரு 1 hour ரெஸ்டிங் வரலான்னு இருக்கேன் 1 hour கழித்து இங்கே பாருங்கள் டபுளாக இருக்குது சைஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரு டிஷ் கொடுத்துடலாமா திக்னஸ் எப்படி இருக்கணும் நான் இப்போ இதை வந்து பேனை வந்து டஸ்டிங் பண்ணிக்க போகிறேன் ஆயில் போட போகிறேன் கொஞ்சம் உங்களுக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு போடும்போது சைட்லலாம் ஃபோக் ஸ்பூன் வச்சு ஃபோல்ஸ் போட்டுக்கோங்க அதில் தொடர்ந்து உங்களுக்கு நல்லா பேக் ஆகி ரைஸ் ஆகி வரும் இந்த சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பிசா பாஸ்தா சாஸ்ன்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரஷ்யில் கிடைக்குது ஆனியன்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 பிசா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சைடில் பட்டர் அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ தான் 3 வெரைட்டிஸ் ஆஃப் பிஸா ரெடி பண்ணியிருக்கோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணான்றாங்க பிளெயினாக உங்களுக்கு சீஸ் அண்ட் அந்த பிஸா சாஸோட மிக்சாச்சு இதில் ஸ்வீட் கார்ன் அப்புறம் ஆனியன் கேப்சிகம் ஆரிகானோ எல்லாம் மிக்ஸோட ஆச்சு 15 minutes செட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சூப்பரான டெலிஷியஸ் பிஸா ரெடி ஆகிருக்கு இந்த சீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சிலருக்கு பிடிக்கும் அந்த மாரசெல்லா சீஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா அது ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க இந்த சீஸ் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் சீரியஸாக எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக அதில் வெரைட்டிஸ் இருக்குது பெப்பர் சில்லி அப்படின்றது அகாரோ ஓடிஜியில் இது பண்ணது இப்போ பாருங்கள் கிழியும் பாருங்கள் கருப்பே ஆகலை ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் நான் ஆல்மோஸ்ட் 25 minutes வச்சேங்க பேக் ஆகிறதுக்கு இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக பேக் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்